அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். சித்ரா இந்த கேள்வியும் அது நல்லா தான் இருக்கு. ரிஷப லக்னத்திற்கு சனி நீச்ச வக்கரம் அடைந்து குரு சுக்கர பார்வை நேரத்தில் பெற்றிருந்தா பாதகாதிபதியாக வேலை செய்வாரா? இல்லம்மா, எப்பவுமே சனி சுபத்துவம் நீச்ச வக்கரம் தான் அடையக்கூடாது. மாரகாதிபதியா பாதகாதிபதியாக வேலை செய்வாரா? மாரகாதிபதியாக வேலை செய்வாரா? சரியான அண்ணம்மா, அப்பா பயங்கரமா யோசிக்கிறீங்களம்மா. ரிஷப லக்னம் சனி நீச்ச வக்கரம் அடைந்து ரிஷப லக்னம் சனி 12 இடத்தில் நீச்சம் அடைவார். நல்லா புரிஞ்சுக்கங்க. சனி நீச்சம் மட்டும் அடைந்து சுபத்துவம் அடைந்திருந்தால் மிகப்பெரிய நல்ல பலன்களை செய்வார். வக்கரம் மட்டும் அடையக்கூடாது. வக்கரம் அடைந்தால் இயல்புக்கு மாறாக அவர் அங்கே ஸ்தான பலத்தை பெறுகிறார். நீச்சம் என்பது ஸ்தான பலத்தை இழப்பது. சனி எங்கே ஸ்தான பலம் என்கின்ற நேர் வலுவை இழந்து அதன் பின்னர் சுபத்துவம் அடைகிறாரோ, அதன் பின்னர் சூட்சும வலுவை அடைகிறாரோ, அப்போது சனி திசையில் லாபங்களை தருவார். சனியின் தீய கதிர்கள் மனிதனுக்கு ஆகாத குணங்களை கொண்ட, மனிதனுக்கு ஆகாத ஆயுள் உள்பட, ஆயுளே மனுஷனுக்கு தேவையில்லைன்னு அதுக்காக தான் சொன்னேன். 2011 நான் எழுதின கட்டுற இப்பத்தான் புரிஞ்சதுன்னா சில பேர் கமெண்ட்ல கொடுக்குறீங்க. அப்பெல்லாம் திட்டினேன், என்ன இருந்தாலும் மனுஷனுக்கு ஆயுள் தேவையில்லைன்னு சொல்றாரு. சனி கிட்ட மிகப்பெரிய மனிதனுக்கு தேவையான ஆயுள் பலம் இருக்கிறதே, அந்த கட்டுரை போய் படிச்சு பாருங்க. சனி கிட்ட மனிதனுக்கு தேவையானது எதுவுமே இல்லை. அவர் உண்மையில் சனி என்பவர் சனிர, மனுஷனுக்கு தேவையான எதுவுமே கிடையாது. சனி கிட்ட மனிதனுக்கு தேவையான அத்தனை நிலைகளையும் தருபவர் குரு. மனிதனுக்கு தேவையில்லாத அத்தனைகளையும் கொடுப்பவர் சனி. மனிதனுக்கு தேவையான தேவையில்லாத அத்தனையும் கொண்டவர் சுக்கிரன். மனிதனுக்கு தேவையான தேவையில்லாத அத்தனையும் கொண்டவர், தேவையும் அவர்கிட்ட இருக்கு தேவையில்லாம இருக்கு. உன்னுடைய கர்ம வினையின் அடிப்படையில் நீ தேவையானதை எடுத்துக்கொண்டால் சுக்கரனிடமிருந்து நல்லா இருப்பேன், தேவையில்லாத எடுத்துக்கிட்டா நல்லா இருக்க மாட்டேன். அதைத்தான் வந்து தேவகுரு அசுரகுருன்னு பிரித்தாங்க. ஆக இந்த அமைப்பின்படி சனி எந்த ஒரு நிலையிலும் ஆயுள் உட்பட, ஆயுளே மனுஷனுக்கு தேவையில்லை, மனுஷனா பிறந்ததே தப்பு, அதற்காகத்தான் பிறவாமை வேண்டும் என்று நம்முடைய அத்தனை மத நூல்களும் மகரிஷிகளும் முக்தி அடைவதை பற்றி, சனிக்கு சனிக்கிட்ட ஆயுள் இருக்குது, பிறக்க பிறந்ததே தப்பு, இனிமே பிறக்கவே கூடாது, இனிமே பிறக்கக்கூடாதுன்னு தானே முக்தி அடைவதை பற்றி யோசிக்கிறோம். ஞானிகள் எல்லாம் என்ன சொல்றாங்க, கூட்டிட்டு போயிடு, என்ன இனிமேல் நான் பிறந்துடக்கூடாது, இனிமேல் நான் பிறக்கக்கூடாது என்றால் இப்போது பிறந்தது தப்பு என்றாகிறது. அந்த பிறந்த நீடிக்கும் வாழ்க்கை அமைப்பை கொடுப்பவர் சனி. அதனால மனுஷனுக்கு ஆயுள் தேவையில்லாது. குழந்தையாவே செதுவிடம்னு வச்சுங்க, ஒரு கஷ்டம் இல்லைல்ல, என்ன கஷ்டம், வேலை கிடைக்கலன்ற கஷ்டம் இல்லை, பொண்டாட்டி பிள்ளையை காப்பாற்ற முடியுமேனு கஷ்டம் இல்லை, காதல் தோல்வின்ற கஷ்டம் இல்லை, அங்கே இல்லை அந்த கஷ்டம் இல்லை, எந்த கஷ்டம் இல்லை, குழந்தையாவே செது பண்ணால் பிரச்சனையே இல்லையே. நன்கு ஜோதிடத்தை ஒரு நல்ல ரீதியில் ஆழ்ந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா நான் சொல்லுகின்ற சில தத்துவங்கள் புரியும். மனிதனுக்கு தேவையான எந்த ஒரு விஷயமும் சனிக்கிட்ட இல்லை, மனிதனுக்கு தேவையில்லாத எந்த ஒரு விஷயமும் குருவிட்ட இல்லை. இதைத்தான் இயற்கை சுவர் இயற்கை அசுவர்னு பிரிக்கிறோம். ஒரு வாழ்வின் ஒரு வெவ்வேறு தளங்களை அந்த ரீதியாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ப்ரெடிக்ஷன் படபட வந்துடும். இவைகள் இரண்டிற்கும் நடுவில் தேவையானதையும் வைத்திருப்பவர், தேவையற்றதையும் வைத்திருப்பவர், ரெண்டு முரணான அமைப்புகளை இணைக்கிறவர் சுக்கிரன். அந்த பக்கத்தில் செவ்வா. இதுல தேவையானதை நீங்கள் கர்மாவின் அடிப்படையில் எடுத்துக்கிட்டா சுக்கிரன் உங்களுக்கு நல்ல பலனை செய்வார். தேவையில்லாததை கர்ம பலனின் அடிப்படையில் எடுத்துக்கக்கூடிய அமைப்புல ஜாதக அமைப்புகள் இருந்தா உங்களுக்கு சுக்கிரன் கெட்ட பலன்களை செய்வார். அவ்வளவுதான் தான் பாயிண்ட். இந்த பாயிண்ட புரிஞ்சுக்கங்க. ரிஷப லக்னத்திற்கு சனி நீச்ச வக்கரம் அடைந்தார். சரி, சனி எங்கே நீச்சம் அடைகிறாரோ அப்போது தன்னுடைய தீய பலன்கள், ஒரு கிரகத்தோட நீச்சம் என்பது என்ன, தாழ்ந்த நீச்சம். அப்போ அந்த நீச்சம் அடையும் போது தன்னுடைய அத்தனை விஷயங்களையும் தருவதற்கு சக்தியற்றவராகிறார். அவருக்கு அவரால் என்ன கொடுக்க முடியும், கெட்டதை கொடுக்க முடியும், கடன், நோய், எதிரி, ஆயுள், ஆயுளும் போயிடும், ஆயுளையும் தருவதற்கு சக்தியற்றவராகுவார். அவர் அந்த அவருடைய கதிர்கள் வடிகட்டப்பட்ட பிறகு சுபத்துவம் என்ற பெயரில், இப்போ நீங்கள் சொல்றீங்க பாருங்க, குரு சுக்கர நேர் எதிரில் இருந்தால் அப்போ குரு சுக்கர நேராக எங்கே இருப்பாங்க, சனி நீச்சம் அடைந்தால் நேர் எதிரிலே எங்கே இருப்பாங்க,
நேரத்தில் இருக்கக்கூடாது. ஏன்னா சனியின் பார்வை அவங்க ரெண்டு பேருக்குமே கிடைக்கும். சனியின் பார்வை அவங்க ரெண்டு பேருக்குமே கிடைக்கும். சுக்கிரனை சனி பார்க்க வேண்டும் என்றால் நேர் எதிரே இருந்துதான் பார்க்க வேண்டும். இங்கேயே அந்த நல்லது கெட்டது அமைப்பை நான் சொன்னது விளக்கி வந்துருச்சா? சுக்கிரனை சனி பார்த்து சுபத்துவப்படுத்த வேண்டுமெனில் நிச்சயமாக அந்த சுக்கிரன் சனிக்கு நேர் எதிரே போய் தான் உட்காரணும். அப்போது இப்போது நான் சொன்னதைப் போல ஒரு மனிதனுக்கு நல்லதையும் கெட்டதையும் கொடுக்கக்கூடிய இயற்கை சுபகிரகமான சுக்கிரன் சனியின் பார்வையால் கெடுவார். ஆனால் இதே குரு அந்த சனிக்கு 5-9 இடங்களில் இருந்து குருவை பார்க்க முடியும். தான் பாதிக்கப்படாமல் சனியை குரு பார்ப்பார். அப்படி பார்க்கக்கூடிய சூழல்களில் சனி அதிகமான சுபத்துவத்தை அடைவார். 7 இடத்திலிருந்து பார்க்கறது செகண்டரி தான், குருவும் கெடுவார் இங்கே. சரி, உங்க இதுல அம்மா சித்ரா நீங்க என்ன கேட்குறீங்க? ரிஷப லக்னத்திற்கு சனி நீச்ச வக்ரம் அடைந்த குரு குரு சுக்கிர பார்வை நேர்ந்ததில்லை. இன்னொன்னு, சுக்கிரன் பார்த்து விட்டாலே சனி வக்ரம் அடைவார். எப்படின்னு யோசிங்க. சாதாரண விஷயம், சூரியன் எதிரில் இருப்பார். சூரியனுக்கு 6, 7, 8 சூரியனுக்கு 6, 7, 8 இருக்கின்ற சனி நிச்சயமாக வக்கர நிலைமையில் இருப்பார். அப்ப சூரியனுக்கு 6, 7, 8 இருக்கும்போது தான் இங்க சுக்கரன் கீழே நேர 7, 7 இருக்கணும். ஒன்று சுக்கரன் அந்த இடத்துல இருக்கிறாருன்னா ஒன்று 6 இருக்கணும், இல்லை 8 இருக்கணும், இப்படி தான் வந்துடும். ஆக நீச்ச வக்கரம் அடைந்தால் இங்கே சுக்கரன் வந்து இந்த இடத்துல என்ன நடக்கும்? அவருடைய காரகத்துவங்கள் எப்பொழுதுமே நல்லா புரிஞ்சுக்கங்க. சில பேர் அந்த நீச்சத்தில் உள்ள குழப்பங்களை சனி நீச்சம் அடைஞ்சால் நல்லதுன்னு சொல்கிறீங்க, எனக்கு நல்லா இல்லையே, சுபராகவும் இருக்கிறார், அப்புறமா தான் அவர் வக்கரம் அடைஞ்சிருப்பார். என்னுடைய பாபக்ராஜி சுற்றுமூல தேரி கட்டுரைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாகவே எழுதியிருக்கிறேன், ரொம்ப 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 தெளிவாகவே எழுதியிருக்கிறேன். இந்த நீச்ச வக்ரம் உச்ச வக்ரம் அடையலாம். உச்ச வக்ரம் நீச்சத்திற்கு எதிர்நிலை, உச்சத்திற்கு எதிர்நிலை அப்படிங்கிறதுனால உச்ச வர்க்கம் அடையலாம், நீச்ச வக்ரம் அடையக்கூடாதுன்னு எழுதியிருக்கிறேன். ஆகவே இங்கே நீச்ச வக்ரம் அடையாமல் சனி சுபத்துவமும் ஆகி குரு சுக்கரனுடைய பார்வையில் இருக்கும்போது அவருடைய தீய கதிர்கள் அத்தனையும் வடிகட்டப்பட்டு அவரால் எந்த கைகள் கட்டப்பட்ட நிலைமைன்னு சொல்றது இதைத்தான் சொல்றேன். அவருடைய ஆதிபத்தியம் ரிஷப லக்னம்னு சொல்லிட்டீங்க, அப்போ 9 9 12 மறைவது நிச்சயம், சுபத்துவமாக செய்வார். ஆனால் தன்னுடைய ஸ்தான பலத்தை அங்கே இழக்கிறார் இல்லையா? காரகத்துவங்களை தரும் அதே சனி ஸ்தான பலத்தை இழக்கிறார் இல்லையா? எல்லாமே மேட்சிங் தானே. ஸ்தான பலம் இந்த இடத்துல, இதே அவர் கேந்திரத்தில் இல்லையே. 12 இடத்துல சனி மறைகிறார் தானே, மறைந்து தானே சுபத்துவமாகிறார். சனி தசை எப்படி இருக்கும்? கேந்திர பலம் அவசியம். ஒரு பாப கிரகத்திற்கு கேந்திர பலம் அவசியம், ஒரு சுப கிரகத்திற்கு கோண பலம் அவசியம். எத்தனை நுணுக்கங்கள் ஜோதிடத்தில், நம்ம தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். இப்போ இந்த இடத்துல 12 நீச்சமானம், உடனே என்ன வந்து நிறைய குறை சொல்ல ஆரம்பிச்சுருவீங்க. அந்த நீச்சமானம் நல்லா இருக்குன்னு சொன்னாரு, நல்லா இல்லை தசை, அப்புறமா தான் வக்கரமாக இருக்கும். நீச்ச வக்கரமானாலும் பரவாயில்லன்னாரு, அப்புறமா தான் 12 மறந்துருக்கும். அனைத்து விதிகளும் சகலமும் ஒரு சேர பொருந்துவது யாரோ ஒரு அதிர்ஷ்டசாலித்தானே. சரி, இப்போ இதையே வந்து சனி நீச்சம் வக்ரம் பாதகதிபதியாக வேலை செய்வாரா, மாரகாதிபதியாக வேலை செய்வாரா, ரெண்டுமாவும் வேலை செய்ய மாட்டார். பாதகாதிபதியாக 9 12 போய் மறைஞ்சிடறாரு, அதே பாதக 9 12 போய் மறைஞ்சா தான் முடிஞ்சு போச்சே. பாதகாதிபதியாக வேலை செய்ய மாட்டார், மாரகாதிபதியாக வேலை செய்ய மாட்டார். சரி, இப்போது சமீபத்தில் ஒருத்தர் கூட கேட்டிருந்தார், ஐயா உங்களுடைய சிறு வயது நண்பர் பெரிய மெகா மில்லியனராக பில்லியனராக இருக்கிறாரே, அவருடைய ஜாதகத்தை போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க, கண்டிப்பாக ஒரு நாள் அவருடைய போடுவோம் ஒரு நாள். எனக்கு தான் நேரம் இல்லாமல் போச்சு, அதுவும் இந்த சன்னில் மாட்டிக்கிட்டதுனால வாரத்துக்கு 3 அதிலே எடுத்துக்கிட்டு போகுது, பயங்கர இதாக இருக்குது. அது கூட இன்னும் ஒரு 10-15 கழித்து நிச்சயமாக ஃப்ரீ ஆகிடுவேன் அப்படின்றது தெரியுது சில விஷயங்களில். இந்த அமைப்பில் இங்கே அவருக்கு என்னுடைய நண்பருக்கு சனி நீச்சம் வக்ரம் இல்லை. இப்போ இங்கே சித்ரா சகோதரி சித்ரா என்ன கேட்டிருக்கிறீங்க, ரிஷப லக்னத்திற்கு சனி நீச்ச வக்கரம் அடைந்து குரு சுக்கர பார்வை நேரத்தில் இருந்தால் பாதகாதிபதியாக வேலை செய்வாரா, மாரகாதிபதியாக வேலை செய்வாரா, ரெண்டுமாவே வேலை செய்ய மாட்டார். பாதகாதிபதியோ மாரகாதிபதியோ 12 வீட்டில் போய் மறைஞ்சிட்டாங்க இல்லையா? பாதகாதிபதியோ மாரகாதிபதியோ 12 வீட்டில் மறைந்து பாவராகி மறைந்து சுபத்துவமும் ஆயிட்டாங்களே, இப்போ எப்படி அவர் பாதக மாரக வேலையை செய்வார்? பாதகாதிபதி பாதகஸ்தானத்திலேயே வலுத்திருக்க வேண்டும், அதிக சுபத்துவமாக இருக்கணும். அங்கே மறைந்து விட்டார், பாதகத்தன்மை ஆதிபத்தியத்தையும் காரகத்துவத்தையும் ஸ்தான பலத்தை இழந்து விட்டார். அம்மா பாதகாதிபதினா என்னம்மா? பாதகஸ்தானத்தின் அதிபதி ஸ்தான பலத்தோடு இருக்கிறார், நல்லா புரிஞ்சுக்கணுமா. மாரகாதிபதினா என்னம்மா? பாதகஸ்தானத்தின் ஸ்தானம்னு கூட சொல்லமா, பாதக வீட்டின் ஸ்தானம்னா என்ன, அதாவது ஸ்தான பலம்னா என்ன? ஒருவர் அவருடைய சொந்த வீட்டில் அவருடைய வீட்டில் அதிகாரத்தோடு இருக்கும் நிலைமை,
பாதக வீடு என்பது என்ன? உங்களுக்கு கெடுதல் செய்யக்கூடிய பாதக வீட்டின் அதிபதி வாடகை வீட்டுக்கு போகாம அவருடைய வீட்டிலேயே உங்களுக்கு பாதகத்தை செய்யக்கூடிய நிலைமையில் இருந்தால், பாதகாதிபதி ஸ்தான பலத்தோடு இருந்தால் பாதகம் நடக்கும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? கொஞ்சம் மைண்ட் அப்படியே உட்காந்துக்கிட்டு தவம் பண்ற மாதிரி, யோசனை பண்ற மாதிரி கொஞ்சம் ரிப்பீட்டடா அப்படியே சில விஷயங்களை மனசுக்குள்ள போட்டு 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 பார்க்கும்போது ப்ரெடிக்ஷன் வந்துருமே. சித்ராமா இருந்தால் பாதகாதிபதியா வேலை செய்வாரா, மாரகாதிபதியா வேலை செய்வாரா, எப்படி ரெண்டும் வேலை செய்வார்? ஸ்தான பலத்தை இழந்து விட்டார்ல, பாதக ஸ்தான பலத்தையும் இழந்து விட்டாரே. எப்போது பாதக மாரக யாராக, அதுதான் அடிக்கடி சொல்றேன், பாதகாதிபதி பாதக வீட்டிலேயே இருக்கும் பொழுது, சுபத்துவமாக இருக்கும் பொழுது நிச்சயமாக பாதக பலனை செய்வார். நிச்சயம்னு சொல்லிடுறேனே. அந்த எந்த மாதிரியான பாதக பலன்றது உங்களுடைய லக்னாதிபதி வலுவை பொறுத்தது. எப்போது ஒரு கிரகம் ஸ்தான பலத்தை இழக்கிறதோ, இங்கே நீங்கள் சனி 12 மறைஞ்சிட்டாரு, நீச்சமாகிட்டாரு, வக்கீடா வக்கரமாயிட்டுன்னு சொல்லிட்டீங்க. ஃபர்ஸ்ட் மறைஞ்சிட்டாருன்றது தான் அமைப்பை எடுக்கணும், ஆனால் மறைந்து உச்சமாக்கி விட்டார்னு எடுக்கணும். இங்கே பாதகாதிபதி வலுவாக ஆயிட்டார் அப்படின்னு எடுக்க வேண்டாம். அங்கே ஸ்தான பலத்தில் ஒரு ட்ரெயின் வந்து இப்படி போயிடுச்சு, அப்புறம் அப்படியே ரிவர்ஸில் திரும்பும், போன ட்ரெயின் போனது தான் முடிஞ்சு போச்சு. பாதகாதிபதி 12 போய் மறைந்து விட்டார், ஸ்தான பலத்தை இழந்து விட்டார், இழந்த வலுவை திரும்ப பெறுகிறார் உச்சத்தின் மூலமாக, நீச்ச வக்கரத்தின் மூலமாக. அப்போ அவருடைய பாதக விஷயங்களை செய்ய மாட்டார். தொழில் விஷயம் இல்லை. அடுத்தது என்ன? பாதகத்திற்கு அடுத்த 9-10 ஒன்பதாம் 10 அதிபதி அவர். பாதகம் மட்டுமே அவரிடம் இல்லையே, பாக்கியஸ்தானத்திற்கும் அவர் தானே அதிபதி, கேந்திரத்தில் அவர் தானே அதிபதி. ரெண்டாவது இப்போ ஒரு வார்த்தை சொன்னேன் இல்லையா, சுப கிரகம் கோணத்தில் இருக்க வேண்டும், பாப கிரகம் கேந்திரத்தில் இருக்க வேண்டும். அனைத்து நம்முடைய வேத ஜோதிட மூல விதிகள் சொல்லுகின்ற அனைத்து விதிகளும் ஒருங்கே இறக்க பிறந்தவன் நிச்சயமாக அந்த 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 இது என்ன சொல்லுதோ அதை அதை அடைஞ்சே தீருவான், அந்த நிலைமையில இருந்தே தீருவான். அப்படி அவன் இல்லைன்னு சொன்னா அந்த யோகமும் அந்த அமைப்பும் பங்கப்பட்டிருக்கிறதுன்னு அர்த்தம். இப்போ இந்த இடத்துல வந்து என்னுடைய அந்த மெகா பில்லியனருடைய என்னுடைய சிறு வயது நண்பருடைய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர் துலாம் லக்னம், துலாம் லக்னம், 11 இடத்தில் குரு வர்க்கோத்தமும், 7 இடத்துல கேந்திரத்தில் சனி நீச்ச வர்க்கோத்தமும். அப்போ அப்படியே அந்த சனி வந்து அந்த கெடுதலை தரக்கூடிய அமைப்பு, வக்கரம் இல்லை, வக்கரம் இருந்திருந்தால் அவர் மெகா பில்லியனர் இல்லை. இன்னொன்று, நீங்கள் கேட்ட அந்த ரிஷப லக்னத்திற்கு சனி ஸ்தான பலத்தையும் இழந்து 12 மறைகிறார். அவருக்கு அங்கே திக்பலமாகி கேந்திரத்தில், பாவர்கள் கேந்திரத்தில் இருந்தால் வலு அப்படிங்கிற அமைப்பில் கேந்திரத்தில் இருக்கிறார். அவ்வளோதான். இந்த கேந்திர பலம், கோண பலம், ஸ்தான பலம் இதெல்லாம் வச்சுத்தான். அப்புறம் நீங்கள் இதெல்லாம் ஆதிபத்தியத்தோடு வரும், ஆதிபத்தியத்திற்குள் அடங்கியவை, ஆதிபத்தியத்திற்குள் அடங்கியவை இந்த கேனம் கோணம் கேந்திரம் உச்சம் நீச்சம் எல்லாமே இந்த இடத்துக்குள்ள வந்துடும். காரகத்துவம்ன்றது என்ன? செயல்பாடு. சனி என்ன தரப்போகிறார் அப்படிங்கிறது காரகத்துவ அமைப்புகள் செயல்பாடு. எப்படி எந்த வழியில் தரப்போகிறார்? ஆதிபத்திய வழி. ஆகவே அம்மா சித்ரா இந்த அமைப்பின்படி ரிஷப லக்னத்திற்கு சனி, அதாவது பாதகாதிபதியாக வேலை செய்வாரா, அம்மா ரெண்டையுமே செய்ய மாட்டார்மா, பாதகம் ஆரக வேலையை செய்ய மாட்டார். ஆனால் அவருடைய அந்த ஸ்தான பலம் இழந்த 10 இடத்தை 12 அதிபதி சுபத்துவம் ஆயிட்டாரு, 10 அதிபதி 12 போய் மறைஞ்சிட்டாரு, 9 அதிபதி போய் 12 போய் மறைஞ்சிட்டார். தரப்பினா கெடுப்பார், தொழில கெடுப்பார். ஆனால் அதன் பிறகு நடந்த செய்வார், சுபத்துவம் அடைந்து விட்டார், உச்சமும் ஆகிவிட்டார். தகப்பனை கெடுத்து பின் நல்லது செய்வார், தொழிலை கெடுத்து பின் நல்லது செய்வார், 12 வீட்டின் வழியாக செய்வார், மறைந்து விட்டார். 12 வீட்டு இவ்வளவும் சனி திசையில் தான், 12 வீட்டின் வழியாக செய்வார். புரியுதுங்களா? உஷா பாதகாதிபதி ஸ்ட்ரென்த், உங்களுக்கு செவ்வாய் வக்ரமாக இல்லாவிட்டால் உங்கள் தம்பிக்கு எப்படி பாதிப்பு இருந்திருக்கும்? செவ்வாய் வக்கரமாகனா என் தம்பி இவரோடு இருந்திருப்பார். அவ்வளோதான், எப்படின்னு யோசிங்க, அப்புறம் ஒரு நாள் தரேன். உஷா எனக்கு செவ்வாய் வக்கரமானதுனால தம்பி இறந்துட்டார், வக்கரம். இதைத்தான் அந்த வக்கர நிலைமையில் ஆதிபத்திய காரணத்து விஷயங்களை சொன்னேன். என்னுடைய செவ்வாதசையில் செவ்வாய் வக்கரமாக இல்லாமல் இருந்தாலும் குரு வந்து 12 இடத்துல இல்லாமல் 11 இடத்துல இருந்து செவ்வாயை பார்த்துருந்தாலும் என் தம்பி இறந்துருக்க மாட்டார். சரியா? விக்னேஷ் சனி செவ்வாய் ராகுவோட 2 இணைஞ்சா சனி செவ்வாயின் சிறப்பு பார்வைகளான 3, 10, 4, 8 பார்வைகள் பாதிப்பை ஏற்படுத்தப்படாது, கண்டிப்பாக பாதிப்பை ஏற்படுத்தும். பார்வை இருக்கும், பார்வை பாவத்துவமாக இருக்கும், பார்வை இல்லாத 2 இருக்குது பாவத்துவமாக இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி சனியின் பார்வை இந்த பாவத்துவம், பார்வை இருக்கிறதா பார்வை இல்லையா அப்படிங்கிற அமைப்பில் கொஞ்சம் இது பண்ணுங்கள்.
சனி செவ்வாய் 2 டிகிரிக்குள்ள ராகுவோடு சேர்ந்துட்டா அதனுடைய 3/4 பாதிப்புகள் பார்வை கண்டிப்பாக இருக்கும், பாபத்துவ பார்வையாக இருக்கும். அதுதான் உண்மை, சரிங்களா? பார்வை இருக்கும், ஆனால் பாபத்துவ அமைப்பாக இருக்கும், சரியா? ஸ்ரீ யார் தேவநாத், ஸ்ரீ குருப்பியோ நமக, குருவே நமக சொல்றீங்களா? திருமணம் என்பது சுக்கிரன் தொடர்புடைய தசாபக்தியில் தான் நடக்கும் என்பது தங்களிடம் நான் கற்ற பாடம். கரெக்டு. எனது நண்பனுக்கு இன்னும் சில வாரங்களில் திருமணம் நடக்கவிருக்கிறது. கரெக்டு. ராகு தசை புதன் புக்தி சுக்கிர அந்தரம், சுக்கிர அந்தரத்தில் தானே நடக்குது, சரிதானே? ராகு தசை புதன் புக்தி சுக்கிர அந்தரம். ராகு தசை புதன் புக்தி என்ன லக்னம்? ராகுவிற்கோ புதனிற்கோ சுக்கிர தொடர்புகள் நேரடியாகவோ சாரம் அம்சம் பார்வை மூலம் இல்லை. சுக்கிரன் தசை நடத்தும் ராகுவிற்கு கேந்திரத்திலும் இல்லை. 2022 அம்சத்தில் துலாத்தில் அமர்ந்த கேது புக்தி, இப்போது இவனுக்கு 9 குடைய பாக்கியாதிபதி திருமணத்தை நடத்தி வைக்கிறார் என்று எடுத்துக்கொள்ளலாமா? இல்லை, சுக்கிரன் தொடர்பை திருமணத்திற்கு அந்தரம் வரை சென்று பார்க்கணுமா? இருளை அகற்ற வேண்டும் குருவே. தேவநாத், சுக்கிரனின் தொடர்பு இல்லாமல் காமம் இல்லவே இல்லை. அது நேரடியான காமமாக இருக்கிறதோ இதான காமமாக இருக்கிறது. இன்னொன்று பாருங்களேன், சுக்கர அந்தரம்னே கொடுத்துட்டீங்க. ராகு தசை புதன் புக்தி சுக்கர அந்தரம், சுக்கர அந்தரம் பெருசு, சின்ன தசை இல்லை. சூரிய தசை சந்திர புக்தி, அதில் வந்து சுக்கரன் அந்தரம்னா 5 நாள் 20 நாள் வரும். ராகு தசை புதன் புக்தி சுக்கர அந்தரம் கிட்டத்தட்ட 5 மாதங்கள் இருக்கும். அப்போ மிகப்பெரிய நீண்ட சுக்கர அந்தரம் வருகிறது. மிக முக்கியமாக இன்னும் சில வாரங்களில் சுக்கிரன் கோச்சார அமைப்பில் என்னவா இருக்கிறான்னு பார்க்கணும். அதையும் கனெக்ட் பண்ணிக்கங்க. கோச்சார அமைப்பில் நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது, ஆனால் இதற்கு நான் பதில் சொல்லணும்னா டக்குன்னு வாய்ச்சினேன். இதற்கு நான் பதில் சொல்லணும்னா நிச்சயமாக என்னுடைய பார்வை அமைப்பில் அந்த ஜாதகத்தில் நிச்சயமாக அதுக்கான பதில் இருக்கும். உங்கள் பார்வை வேறு, என்னுடைய பார்வை வேறு, உங்களுக்கு நீங்கள் கணிக்கும் கோணம் வேறு. அனுபவத்தின் காரணமாக நான் பார்க்கும் ஒரு ஜாதகத்தை நான் பார்க்குறது வேறு மாதிரி பார்ப்பேன். என் கண்ணுக்கு அது வேறு மாதிரி தெரியும். அது நான் உங்களை குறை சொல்லலை, உங்களுடைய அமைப்பு அப்படி. குருப்பியோ நமக, திருமணம் என்பது சுக்கிரன் தொடர்புடைய தசாபக்தியில் தான் நடக்கும் என்பது தங்களிடம் நான் கற்ற பாடம். எனது நண்பனுக்கு இன்னும் சில வாரங்களில் திருமணம் நடக்க இருக்கிறது. ராகு தசை புதபக்தி சுக்கர அந்தரம், சுக்கர அந்தரம் வந்துருச்சு. 1, துலா லக்னம், துலா லக்னம் சரி ஓகே. ராகு துலா லக்னம்னு சொல்லிட்டீங்க, அப்போ லக்னாதிபதி தானே அவருக்கு கொடுக்க போறார். லக்னாதிபதி தாம்பத்திய சுகத்தை கொடுக்க வேண்டும். 5 மாதம் லக்னாதிபதியோட அந்தரம் நடக்கும். ராகுவிற்கோ புதனுக்கோ சுக்கர தொடர்புகள் நேரடியாகவோ சாரம் அம்சம் பார்வை மூலம் இல்லை. இந்த மாதிரி கேள்வி கேட்குறவங்க எல்லாருமே அந்த சந்தேகம்னு கேட்குறீங்களே, என்கிட்ட டைரெக்டாக ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்லேயும் கேட்குறீங்க இல்லையா, அவங்க எல்லாத்துக்குமே நீங்கள் ஒரு பெரிய மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருப்பீங்க. எப்படி இது நடக்கவே இல்லையன்ட்டு என்கிட்ட கேள்வி கேட்டவுடனே டக்குன்னு ஒரு பதில் சொன்னோம்னா புஷ்ஷுன்னு போயிடும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் இதை கேட்டீங்கல்ல, ராகுவிற்கோ புதனுக்கோ சுக்கர தொடர்புகள் நேரடியாகவோ சாரம் அம்சம் பார்வை மூலம் இல்லைன்றீங்கள, அந்த இடத்துல தான் நீங்கள் எங்கேயா தப்பு பண்ணியிருக்கீங்க. நல்லா பாருங்கள், அதை நான் பார்த்தோன்னே டக்குன்னு சொல்லுவேன். பார்த்த உடனேயே இதுதான் அந்த தொடர்புன்னுவேன். அப்போ தான் புரியும், ஐயோ நமக்கு எப்படி இது தெரியாமல் போச்சு, குருஜி கரெக்டாக சொல்கிறார் அப்படின்னு அந்த அனுபவம். அந்த அனுபவத்தின் அடிப்படையில் சுக்கர அந்தரம் நடக்குதுன்னு சொல்லிட்டீங்க. ராகுவிற்கோ புதனுக்கோ சுக்கரனுடைய தொடர்புகள் இல்லாமல் நிச்சயமாக அந்த அமைப்பு இல்லை. அந்தரம் நடக்கிறதே 5.5 மாதம். அந்த அந்தரத்துலேருந்து அவருக்கு தாம்பத்திய சுக அமைப்புகள் துவங்கி வைக்கப்படுகிறது அப்படிங்கிறது ஒன்று. இதுலேயும் வேறு சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதாவது தாம்பத்திய, நான் வந்து திருமணம்னு வந்துட்டாலே தாம்பத்திய சுகத்தை பேஸ் பண்ணி தான் அப்படியே பார்ப்பேன். அதற்கடுத்து புத்திர பாக்கியம், புத்திர சுகத்தை பேஸ் பண்ணி பார்ப்பேன். ஆகவே நீங்கள் பார்க்கும் பார்வைக்கும் நான் பார்க்கும் பார்வைக்கும் இந்த இதை எடுத்துருக்க கூடாது. டக்குன்னு ஏதோ வாய்ச்சிட்டேன் இதை, ஏன்னா இதில் வந்து இப்படி தான் பதில் சொல்ல முடியும். இதே வேறு மாதிரியான இப்போ பக்கத்திலே ஒரு ஜாதகம் எதாவது இருந்ததுன்னா அதில் நான் டக்குனே பார்த்து சொல்லிடுவேன், இந்த அமைப்பில் தான் இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்க, பாக்கியாதிபதி துலாத்தில் 2022 அம்சத்தில் துலாத்தில் அமர்ந்த கேது புக்தி, 2022 அம்சத்தில் துலாத்தில் இப்பொழுது இவனுக்கு 9 குடைய பாக்கியாதிபதி திருமணம் நடத்தி வைக்கிறார் என்று சொல்லலாமா? இல்லை, பாக்கியாதிபதி திருமணம் பாக்கியத்தை கொடுக்க போகிறவர் அவ்வளோதான். திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு முதல் சுக்கிரன் தான், 2வது 7வது அதிபதி. முதல்ல 7வது அதிபதி அல்லது சுக்கிரன், அது ஜாதகத்தில் மாறும். 7வது அதிபதி சுக்கிரனின் வாயிலாக திருமணத்தை நடத்தி வைக்கிறார். சுக்கிரன் 7வது அதிபதியின் வாயிலாக திருமணத்தை நடத்தி வைக்கிறார். ரெண்டுமே ஒன்றுதான். 7வது அதிபதியும் கலத்திர ஸ்தானாதிபதியும் கலத்திர காரகனும் தான் திருமணத்தை நடத்தி வைக்கிறவங்க. இப்போ இதில் நீங்கள் என்ன அமைப்பில் கொண்டு வரீங்கன்னு தெரியல, நான் டக்குன்னு அதை பார்த்துருவேன். அது ராசிக்கு 7வது அதிபதியா, ராசி லக்னத்திற்கு 7வது அதிபதியாக வருகிறாரா புதனை, ஏதாவது அதை பாருங்கள். இதெல்லாம் டக்குன்னு பார்த்தோன்னு சொல்லிக்கூடாது.
பாரம்பரிய ஜோதிடத்துல ராசியும் முக்கியம்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா? அப்ப இவனுக்கு ஒன்பது குடைய பாக்கியாதிபதி திருமணத்தை வைத்து இல்லை, சுக்கிரன் தொடர்பை திருமணத்திற்கு அந்தரம் வரை சென்று பார்க்க, அந்தரம் வரைக்கும் கண்டிப்பா சென்று பார்க்க வேண்டும். இதுதான் பாருங்க உங்க ஜாதகத்துல. ஆனா நீங்க நல்ல கேள்வி கேட்டுக்கிறீங்க தேவநாத், ஒரு ஓரளவுக்கு ஆழமான கேள்விதான். வாழ்த்துக்கள், எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.